இந்த சிபில் ஸ்கோர் வந்து அம்பானிக்கு அதானிக்கு அப்ளை ஆமா அதான் சார் சந்தேகமா இருக்கு அப்ளை ஆகாது எதனால சார் மேலிருந்து கட்டப்படக்கூடிய சிஸ்டம் என்பது சாமானிய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து இருக்கிறதுனாலதான் நாங்க வலுவா குரல் கொடுக்குறோம் பெஸ்ட் பர்ஃபார்மிங் பிரான்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச் மேனேஜர் லேடி பிரான்ச் மேனேஜரை பத்தி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புறாராம் அந்த பிரான்ச் வந்து அன்னைக்கு வந்து எந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம் ஜீரோ டார்கெட்னு போட்டு அவங்களை அவமானப்படுத்துறது இன்னைக்கு வந்து தேவையான ஆட்களை வந்து நியமிக்காம கிளைகளை மூடிடுறாங்க ஆனா அந்த கிளையோட வேலையும் சேர்ந்து இன்னொரு கிளையில பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் தேவையான ஆட்கள் இல்லை பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு 50,000 ரூபாய் சம்பளம்னா அங்க இருக்கிறவங்களுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் இவருக்கு லீவ் இருக்குன்னா அவருக்கு லீவ் இருக்காது இவருக்கு பிஎஃப் இருக்குன்னா அவருக்கு பிஎஃப் இருக்காது எதுவுமே இல்லாத ஒரு வேலையை ஏன்னா இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அந்த அளவுக்கு கடுமையா இருக்கும் போது சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அது என்ன சார் ஏன்னா ஒரு நாள் தள்ளி போயிடுச்சுனாலே சிபில் ஸ்கோர் குறையும் ஒரு வாட்டி செக் பண்ணாலே சிபில் ஸ்கோர் குறையும் நீங்க கட்டலைன்னா குறைஞ்சிரும் இன்னொன்று நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் அவங்க எடுக்க மறந்துட்டு அடுத்த போய் சிபில் ஸ்கோர் இதனால தான் குறைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது இந்த சிபில் ஸ்கோரை எப்படி வந்து கணக்கிடுறாங்க சிபில் ஸ்கோர்னா என்ன சிபில் ஸ்கோர்ன்றது உங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் நீங்கள் கடவே வாங்கலன்னு வச்சுங்க நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்துட்டீங்க ஃபஸ்ட் டைம் கடை வாங்குறீங்க அப்போ கூட வந்து உங்களுக்கு -1 தான் காமிக்கும் அதாவது உங்களை பற்றி தெரியவே தெரியாது ஆனாலும் அது -1 தான் காமிக்கும் அதே போல் நீங்கள் வந்து சிபில் ஸ்கோர்ன்றது வந்து நீங்கள் ஒரு கடை வாங்குறீங்க ஒரு ஒரு 2 மாதம் கட்டலை இல்லை 1 மாதம் கட்டலை ஏதோ ஒரு சிக் ஆயிடுச்சுப்பா எல்லாருக்கும் வந்து ஃபிக்ஸடாக சம்பளம் வந்துடுது அந்த நாட்டில் மாதம் சம்பளம் வாங்குறவங்களே ஒரு 5-10% கூட கிடையாது பாக்கி பேருக்குலாம் இன்னைக்கு இப்போ கொரோனா காலத்தில் இழுத்து மூடின போது யார்கிட்ட வருமானம் இருந்தது இந்த நாட்டில் இருக்க கோடான கோடி மக்கள் பாதிக்குதான் பண்ணால் அப்போ ஒரு மாதம் 2 மாதம் தள்ளி போச்சுன்னா உடனே உங்கள் சிபில் ஸ்கோரில் நெகட்டிவ் ஆகிடும் இல்லை நீங்கள் வந்து உங்களால் கட்ட முடியல ஒரு 1 டைம் செட்டில்மெண்ட் போனீங்கன்னா சிபில் ஸ்கோர் நெகட்டிவ் ஆகிடும் இப்படி நம்மளை வந்து சாதாரண மக்களை ஒரு பயத்திலே வச்சுக்கிறதுக்கு தான் இந்த சிபில் ஸ்கோர்னே உருவாக்கியிருக்காங்க இந்த சிபில் ஸ்கோர் வந்து அம்பானிக்கு அதானிக்கு அப்ளை ஆகும் அதான் சார் சந்தேகமா இருக்கு அப்படி ஆகாது எதனால சார் அவங்க வந்து ஒரு கடை வாங்கி திருப்பி கட்டாம முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வேற ஒரு பேர்ல வேற ஒரு டைரக்டர் போட்டு ஆரம்பிச்சு நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க அது கம்பெனி தானே மாறுது அதாவது அவங்களால வந்து ரொம்ப சுலபமா வெவ்வேறு பேரை வச்சு ஏமாத்திட முடியும் சாதாரண மனுஷன் வந்து நான் தான் ராம அப்படின்னு நான் தான் இன்னைக்கு வந்து குப்புசாமின்னு பேரை மாத்தின்னு பண்ண முடியாது அவங்க ஈஸியா பண்ணுவாங்க கம்பெனி பேரை இப்படி வந்து அவங்களுக்கு யாருக்கும் அப்ளை ஆகாத சாதாரண மக்களை வந்து ஒரு பயத்தில் எல்லா காலமும் சதா சர்வ காலமும் பயத்தில் வச்சுட்டு அவங்க வந்து கடன் கேட்கும்போது உன் சிபில் ஸ்கோர் வந்து 700க்கு மேலே இருக்கணும் 780 இருந்தால் தான் நல்ல ஸ்கோர் 900 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே இவங்களுக்கு வந்து இவங்களுக்கான கடனை மறுக்கிறது ஒன்று ரெண்டாவது சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது நீ எதை வச்சு என்னோட கிரெடிட் ரேட்டிங்கை தீர்மானம் பண்ணுவேன் இதோ ஒரு தடவை நான் தவறிட்டேன்னா நான் டிஸானஸ்டாக மாறிடுவேனா நான் வந்து நேர்மை இல்லாமல் ஆகிடுவேன்னா அப்படிலாம் கிடையாது ஆனால் இந்த சிஸ்டமே சாதாரண கடனாளி ஒரு நேர்மையான கடனாளிகளுக்கு எதிரான ஒரு சிஸ்டமாக இருக்குது பர்சனலாக நிறைய அனுபவம் இருக்குது ஒருத்தர் வந்து ஸ்டேட் பேங்க் கார்டு வாங்குறாரு கார்டே வரல இனிஷியலாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க 2,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஒரு 20,000 ரூபாய் இந்த வருஷத்தில் ட்ரான்ஸாக்ட் பண்ணால் அந்த 2,000 ரூபாய் வந்து திருப்பி கொடுத்துருவோன்றாங்க ஆனால் கார்டு வராமல் மாதம் 2,000 ரூபாய் அதுக்கப்புறம் ஒரு 500 ரூபாய் அப்புறம் ஒரு 800 ரூபாய் அப்புறம் ஒரு 1,000 ரூபான்னு சொல்லி 4,000-5,000 ரூபாய் வந்துடுச்சு இவர் போய் ரெப்ரசன்ட் பண்ணதும் அது சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான்ட்டாங்க ஒரு 54 ரூபாய் ஏதோ சரி பண்ண விட்டாங்க இவர் போய் கடன் வாங்குறாரு ஒரு பேங்க்கில் போய் ஒரு எஜுகேஷன் லோன் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஒரு 15 லட்சம் ரூபாய் அப்ளை பண்ணும்போது நீ இந்த 54 ரூபாய் கட்டாததுனால உனக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க 54 ரூபாய்க்கு 15 லட்சம் பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போது இந்த சிபில் ஸ்கோர்ன்ற சிஸ்டமே இது வந்து சாதாரண சாமானிய மக்களுக்கு எதிரான சிஸ்டமாக இருக்குது இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லையா சார் இருக்குங்க எல்லாம் அதாவது திரும்ப திரும்ப என்னென்னா இந்த சிஸ்டம் வந்து மேலிருந்து கட்டப்படக்கூடிய சிஸ்டம் என்பது சாமானிய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து இருக்கிறதுனால தான் நாங்கள் வலுவாக குரல் கொடுக்குறோம் இதை இந்த மாதிரி நீங்கள் இந்த சிஸ்டத்துலேயே ஓட்டை இருக்குது கோளாறு இருக்குது இது சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த வலுவான குரலை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் என்ன நடக்குதுன்னா ஒரு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்றாக திரளலை பாதிக்கப்பட்டவங்களாம் ஒன்றா திரண்டாங்கன்னா இவங்க தாங்க மாட்டாங்க அது ஒன்றா திரள முடியாத ஒரு சூழலை இவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஒரு சில நியூஸ் வருதுல்ல சார் இப்போ வந்து ஒரு தனியார் வங்கிக்கு நாங்கள் வந்து 1,000,000 கோடி வந்து ஃபைன் போட்டிருக்கோம் இவங்க இவ்வளோ பிடிச்சிருக்கேன் அதெல்லாம் வந்து அந்த கம்பெனியையும் அந்த வங்கியை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தானா இல்லைங்க அதாவது
மணி லாண்ட்ரிங்னு ஒன்று சட்டம் இருக்குது, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங்னு ஒரு சட்டம் இருக்குது. அப்படின்னா என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு நல்ல பணத்தை கள்ளப்பணத்தை நல்ல பணமாக உருவாக்குதல் அப்படிலாம் இருக்கு இல்லையா, ரூபா வந்து அது மாதிரி ஒரு இந்த ஆக்டிவிட்டிக்கெலாம் போகக்கூடாதுன்னு அதுக்கு சில கைட்லைன் இருக்குது. அந்த கைட்லைனை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதான் இந்த பணம் வந்து வேறு வகையில் பயன்படாத வகையில் அதை வந்து மாற்ற முடியும். ஆனால் அதை பல வங்கிகள் அதில் நாம்ஸ் வந்து வயலேட் பண்ணுறாங்க. வயலேட் பண்ணும்போது ரொம்ப சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கும். அதுக்கு போல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்தா நீ வந்து 1 கோடி ரூபா உனக்கு ஃபைன் போடுறேன். 1 கோடின்றது ஒன்றுமே இருக்காது அந்த வங்கிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோடி ரூபா ஃபைன் போட்டு அதை வந்து ரெகுலரைஸ் பண்ண மாதிரி ஆகிடுது. நீ வந்து ஒரு வங்கி தொடர்ந்து தப்பு பண்ணிட்டே இருந்தால் அந்த வங்கியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணல. ஆமாம், அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ஃபைன் தான் போடுறாங்க, ஃபைன் தான் போடுவாங்க. அதே மாதிரி இப்போ வங்கிகள் வந்து கூட்டுற வங்கிகள் பல வங்கிகள் வந்து மகாராஷ்டிராவில் குஜராத்தில் பல இடங்களில் திவால் ஆகுது, 1-2 கர்நாடகா கூட ஆகுது. திவாலானா யாரை நீங்கள் காப்பாற்றணும்? டெபாசிட் போடுறவங்கள காப்பாற்றணும். ஆனால் டெபாசிட் போடுறவங்கள காப்பாற்றுறதே இல்லை. இன்றைக்கி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சொல்கிறாங்க, நாங்கள் முன்னாடி 1 லட்ச ரூபா இருந்தது இப்போ 5 லட்சமாக உயர்த்திட்டோம் அப்படின்னா உண்மை. ரொம்ப காலமாக 92 1 லட்ச ரூபா இருந்தது, இப்போ சமீபத்தில் மாற்றினாங்க. ஆனால் 5 லட்ச ரூபா மாற்றப்பட்ட பிறகு கூட பல பேர் பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து கோடிக்கணக்கான ரூபா இழக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு பேங்க்கு திவாலாகிற சிச்சுவேஷனுக்கு காரணம் அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகம் சரியில்லை, அதை கண்காணிக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் சரியில்லை. அப்போ எப்படி நீங்கள் டெபாசிட்டை தண்டிப்பீங்க? அப்போ இது எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாக ஒரு ஓவரால் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது அந்த கேம்பெயினை தான் நாங்கள் நடத்திட்டே இருக்கோம். அது பொதுமக்கள் மத்தியில் போய் கவி பிடிக்கும் போது இந்த சிச்சுவேஷன் மாறும், கண்டிப்பாக மாறும். இன்னொரு கேள்வி என்ன சார், இன்சூரன்ஸுங்கிற ஒரு விஷயம். முன்னாடியெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வெளிநாடுகள்லாம் இப்போ வரைக்குமே அது ஒரு சேவை மனப்பான்மையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தமிழகத்துலேயும் சரி இந்தியாவிலையும் சரி எப்படி இருக்குன்னா, இன்சூரன்ஸுக்குன்னு ஒரு டார்கெட் வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டிரைவ் போடுறாங்க பேங்க்கை பொறுத்த வரைக்கும், நீங்கள் இதை செஞ்சால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்சென்டிவ் அப்படின்னு அவங்கள புஷ் பண்ணும்போது பேசி ஒருத்தர்கிட்ட வித்துடுறாங்க. உங்களுக்கு இத்தனை வருஷத்தில் இவ்வளோ மெச்சூரிட்டி ஆகி இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி வித்துடுறாங்க. வித்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களாம் பார்க்குறது இல்லையே, கைட்லைன்ஸ்லாம் பார்க்கறது கிடையாது, சைன் வாங்கிடுறாங்க. எங்களுக்கு அமௌண்ட் வேணும் அப்படிங்கும்போது இல்லை இல்லை உங்களுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் வரும் அப்படின்னு இந்த மாதிரியான சீட்டிங்கும் நடக்குது சார். ஆமாம், அது பேங்க்கு வந்து பேங்க்கில் பேங்க் வேலையை தவிர எல்லா வேலையும் நடக்குது. மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸு, மற்றது இது மாதிரி ஏதோ நடந்துகிட்டே இருக்குது. இப்போ குறிப்பாக தனியார் இன்சூரன்ஸ், தனியார் இன்சூரன்ஸை தனியார் பேங்க்குங்களும் சில சமயங்கள் அரசு வங்கிகள் கூட புஷ் பண்ணுறாங்க. ஒரு கடன் வாங்க வரார் ஒருத்தர், உனக்கு வந்து 10 லட்ச ரூபா கடன் வேணுமா கொடுக்குறேன், ஆனால் நீ 1 லட்ச ரூபா வந்து இந்த குறிப்பிட்ட தனியார் இன்சூரன்ஸ் நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கம்பல் பண்ணுறாங்க. அப்படி எடுக்கும்போது என்னென்னா, இந்த பேங்க் ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் தனியார் ஏஜென்ட் இருக்காங்க இல்லையா, இப்போ எல்ஐசி ஏஜென்ட்டு அந்த மாதிரி, அவங்க வந்து பேங்க்கே வந்து கார்ப்பரேட் ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் இயரில் 35-40% கமிஷன் வந்துடும். இந்த பிடிச்சி கொடுக்குறாரு பார்த்தீங்களா அந்த நிர்வாகி, அந்த அவருக்கு வந்து அதில் ஏதாவது ஒரு ஷேரை கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து முதல் வருஷம் 2வது வருஷம் வந்தால் போகிறோம், அதுக்கு அடுத்தது வந்து அது ரெனியூவல்னா கவலை இல்லை. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரீமியத்தை மட்டும் ஃபஸ்ட் இயர் மட்டும் வாங்கிட்டு ரெனியூ பண்ணாத அல்லது அதை பற்றி கவலைப்படாத இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா தனியார் துறையில் வந்து ஒரு 70% 80% இருக்கும். அவர்கையில் அதுக்கான ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு 5000 ரூபாய்னா 5000 ரூபாய்க்கான காசு அவருக்கு வந்துடுச்சு. அதில் வந்து 2000 ரூபா வந்து பேங்க்கு கொடுத்துட்டாரு. இந்த 2000 ரூபாயில் இவர் வந்து ஒரு 500 ரூபாவோ 300 ரூபாவோ அந்த நிர்வாகி கொடுத்துட்டாரு. இவங்க மூணு பேரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க, பாதிக்கப்பட்டவங்க அந்த கடன் வாங்கினாள். இப்படி புஷ் பண்ணுறாங்க. இப்போ ரிசர்வ் பேங்க்கு மத்திய அரசாங்கம் எல்லாத்தையுமே தலையிட்டதுக்கப்புறம் மிக சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இது வந்து இந்த கிராஸ் செல்லிங் மிஸ் செல்லிங் இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் வங்கிகள் கைவிட வேண்டும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு அமலாகும்னு தெரியாது. மியூச்சுவல் ஃபண்டாகட்டும் அல்லது இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் ப்ராடக்டாக இருக்கட்டும், இது பூரா ஒரு சேவை நோக்கத்தோடு செய்யப்படாமல் ஒரு டார்கெட் கொடுத்து அவங்கள வந்து குறிப்பாக கடன் வாங்கக்கூடிய அந்த கடனாளிகள் மீது இது திணிக்கப்பட்டு அவர்களை நஷ்டப்படுத்தி இது ஒட்டு மொத்தமாக இந்த தனியார் இன்சூரன்ஸும் தனியார் வங்கிகளும் செய்யக்கூடிய அந்த வேலையை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர்னால் நீ இத்தனை ப்ராடக்ட் அவன்கிட்ட வித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுக்கறதுனால தான் எல்லாரும் இப்படி பண்ணிகிட்டு. ஆமாம் ஆமாம், எல்லா நீ வந்து அதே மாதிரி டிஜிட்டைசேஷன் ஒன்று சொல்லுவாங்க புதுசாக. இப்போ நீங்கள் வந்து ஆப், ஒரு நாளைக்கு நீ 25 பேர் நீ ஆப் ஓப்பன் பண்ணி ஆகணும். நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து அட்டல் பென்ஷன் ஒன்று இருக்குது, நீ இதை வந்து விற்கணும், நியூ பென்ஷன் இது இவ்வளோ விற்கணும் அப்படிலாம் ஒரு டார்கெட் கொடுத்துட்றாங்க.
கொடுத்து போட்டு 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 வேலை செய்ய விடாமல் சாயங்காலத்துக்குள்ளே 23 பண்ணியிருப்பார். ரெண்டு தான் நாளைக்கு வந்து பண்ணுறாங்க, கிடையாது 2 பண்ணிட்டு தான் போனோம். அது ரெண்டுக்கு அவர் எங்கே போவார்? அது ராத்திரி 8 மணியானாலும் 9 மணியானாலும் இப்படியான டார்ச்சர் என்பது தொடர்ந்து நடக்குது. அது எல்லா வங்கிகளும் நடக்குது, குறிப்பாக அரசு வங்கிகளில் கூட நடக்குது. அதனால் அரசு வங்கிகளில் வந்து நீங்கள் டெபாசிட் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, அந்த வேலை போக இந்த மாதிரி டார்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த ப்ரெஷர் தாங்காமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வங்கியோட அதிகாரி மேங்களூரில் ஒரு 52 வயது பெண்மணி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க புதுசாக கட்டின வீட்டில் ஒரு 2-3 நாள் கழித்து அவங்க வந்து அங்கேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. இப்போ சமீபத்தில் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஒரு ரீஜனல் மேனேஜர் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மிங் பிரான்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பிரான்ச் மேனேஜர் லேடி பிரான்ச் மேனேஜரை பற்றி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாராம். அந்த பிரான்ச் வந்து அன்றைக்கி வந்து எந்த டார்கெட்டும் அச்சீவ் பண்ணல, 0 டார்கெட்னு போட்டு அவங்களை அவமானப்படுத்துறது. இப்படி தான் நடக்குது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் உள்ள வேலை செய்கிறவங்களுக்கான ஒரு கடுமையான மன உளைச்சலையும் ப்ரெஷரையும் கொடுத்து அவங்களை மெஷின் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு வேலையும் நடக்குது. இதை எதிர்த்தும் நாங்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கோம், போராடிட்டுருக்கோம், இப்படிலாம் பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஊழியர்களுக்கும் இது மாதிரி மன அழுத்தம் இருக்குது, அதை விட மக்களுக்கு அதிக மன அழுத்தம் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களில் மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும்? இப்போ வங்கி ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு தேவை சார்? வங்கி ஊழியர்களுக்கு வந்து ஒரு செட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஆனால் வந்து அது பல இடங்களில் மதிக்கப்படுறதில்லை. நாங்கள் வந்து சங்கமாக திரண்டு எங்களுடைய அந்த பணி நேரம், எங்களுடைய பணி நிலைமைகளை நீங்கள் வந்து மதிக்கணுன்றதுக்காக போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். ஆனால் இந்த நிர்வாகங்கள் வந்து அது மதிக்கிறதில்லை. இப்போ இன்றைக்கி வந்து தொழில் தகராறு சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது, 1947 உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தில் வந்து ஒரு நிர்வாகம் வந்து ஊழியர்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து லேபர் கமிஷன்கிட்ட போவோம். லேபர் கமிஷன் வந்து நீங்கள் இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையான விதிப்பார், செக்ஷன் 33 ஐடியாக்டில். ஆனால் அந்த நிர்வாகம் அது மதிக்கிறதில்லை. இது மாதிரியாக தொடர்ந்து அந்த நிர்வாகங்கள் வயலேட் பண்ணும்போது இப்போ ஒரு மிகப்பெரிய அது பிரச்சனையாகி இன்றைக்கி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தலையிட்டு இல்லை நீங்கள் இந்த சட்டப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு. ஆக ஒரு இருக்கக்கூடிய பணி நிலைமைகள், பணி பாதுகாப்பு, அவங்க மன உளைச்சல், இதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்திட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்பற்றாக்குறை, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்றைக்கி வந்து தேவையான ஆட்களை வந்து நியமிக்காமல் கிளைகளை மூடிடுறாங்க. ஆனால் அந்த கிளையோட வேலையும் சேர்ந்து இன்னொரு கிளையில் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் தேவையான ஆட்கள் இல்லை. அதே மாதிரி சாமானிய மக்களுக்கு சேவை செய்யணும்னா ஒரு ஒருத்தருக்கு வந்து 20 லட்சம் ரூபா கொடுக்கணுன்னா ஒருத்தர் போகிறோம். ஆனால் அதே 2 லட்சம் ரூபா 10 பேர் கொடுக்கணும்னா ஒரு 4 பேர் வரும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 4 பேர் இல்லாமல் ஒரு ஆள் கொடுக்கறதுனால சாமானிய மக்களுக்கான சேவை என்பது கடுமையாக பாதிக்கப்படுது. அப்போ இதை வந்து அவங்க தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வேலையும் வெளியாட்களுக்கு கொடுத்துட்றாங்க. எல்லாம் அத்துக்கூலி, எல்லாம் கான்ட்ராக்டில் கொடுக்குறாங்க. இல்லைனா வந்து அவங்களே ஒரு தனியார் கம்பெனி, ஒரு பொதுத்துறை கம்பெனியும் ஒரு அரசாங்கமும் வங்கியும் ஒரு தனியார் கம்பெனி உருவாக்கி அங்கே கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து இந்த கம்பெனியில் இந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்களுக்கு 50,000 ரூபா சம்பளம்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம். இவருக்கு லீவ் இருக்குன்னா அவருக்கு லீவ் இருக்காது, இவருக்கு பிஎஃப் இருக்குன்னா அவருக்கு பிஎஃப் இருக்காது. எதுவுமே இல்லாத ஒரு வேலையை, ஏன்னா இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும்போது அப்படி சுரண்டுறாங்க. இப்போ இது எல்லாவற்றையும் நிறுத்தணும். தேவையான ஆட்களை நியமிக்க வேண்டும். அதே போல் வெளியாட்களுக்கு இந்த பணிகள்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து இயக்கம் நடத்துகிறோம். இப்போ வேலை நிறுத்தம் உட்பட சில போராட்டங்கள் நாங்கள் அறிவிக்க போகிறோம். இது வந்து ஊழியர்களுக்கான பாதுகாப்பு. அதே மாதிரி அதிகாரிகளுக்கு வந்து நேர காலம் இல்லாமல் வேலை வாங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒர்க்கிங் அவர்ஸ் என்பது இருக்கணும். அவங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளிலோ விடுமுறை நாட்கள்லோ அவங்கள வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டார்கெட் கொடுத்து என்ன பண்ணுன்னு வாட்ஸ்அப்பில் கேட்குறது எப்பவுமே ஓப்பன் பண்ணி வச்சு, இதெல்லாம் வந்து ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயம். இதுக்காகவும் நாங்கள் இந்த போராட்டம் வந்துட்டோம். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து அவங்க வந்து அவங்க அளவில் என்னெல்லாம் விழிப்புணர்வாக இருக்க முடியுமோ இருக்கணும். ஏன்னா எல்லாரையும் நீங்கள் விழிப்புணர்வாருங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான அந்த எக்ஸ்போஷர் என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இந்த பாலிசி வகுக்கக்கூடிய ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசாங்கமும் தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கும்போது இன்றைக்கி சாதாரண மக்கள் மீது பல விஷயங்கள் திணிக்கப்படும் போது அதை எதிர்த்த ஒரு ஒன்றுபட்ட குரல் இன்றைக்கி வங்கி ஊழியர் இயக்கம் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிற வகையில் அவர்கள் வந்து சில நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்கன்னா கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ஏற்கனவே அவங்களுக்கு சில பாதுகாப்பு என்பது இருக்குது. நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் கேவைசி நாம்ஸ் நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம், அதே போல் நாங்கள் வந்து ஓடிபி யாருக்கும் சொல்லாதீங்கன்னு திரும்ப திரும்ப அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடும். அப்போ அந்த விஷயத்தில் அவங்க பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் கிரெடிட் கார்டு எண்ணின்னு சொல்லிவிடுவீங்க, அது வந்து 3 விதமான சாவி இருக்குன்னு வச்சுங்க,
கிரெடிட் கார்டுன்றது வீடை திறக்கிற சாவியை வச்சுங்க. அப்புறம் வந்து அது பின்னாடி வந்து ஒரு சிவிவி நம்பர் இருக்கும், அது வந்து பீரோ திறக்கிற சாவியை வச்சுங்க. அப்புறம் ஓடிபின்றது லாக்கர் திறக்கிற சாவி. மூணு சாவியும் வந்து நீங்கள் திருடக்கிட்ட கொடுத்துட்டு என் பணம் திருடு போச்சுன்னா சொல்ல முடியாது. அப்போ மூன்று அடுக்கு பாதுகாப்பு என்பது இருக்குது. இந்த பாதுகாப்பை எல்லாம் சாதாரண மக்கள் வந்து கடைபிடிக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். தங்களுடைய உரிமையை கேட்பதற்கு மக்களுக்கு தயங்கவே கூடாது. நீங்கள் பேங்க்கில் போனால் நீ வந்து எனக்கு என்ன உரிமை இருக்குது, எனக்கு என்ன இது இருக்குது அப்படிங்கிறத தைரியமாக கேட்கணும். அவங்க உரிமையை அவங்க வந்து அசர்ட் பண்ணணும். அது எந்த பேங்க்கும் அது தனியார் வங்கியோ அரசு வங்கியோ தடுக்க முடியாது. தங்களுடைய உரிமையை தெரிந்து கொண்டு அதை நிலைநாட்டுவதற்காக தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து முயற்சி எடுக்கணும். கலெக்டிவாக இந்த கொள்கை மாற்றத்திற்கான போராட்டம் நடத்தணும். போராட்டத்துக்கு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஆதரவு கொடுக்கும்போது இந்த நிலைமைகளில் நிச்சயமான மாற்றம் இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து வங்கி சம்பந்த எல்லா கேள்விகளுக்கும் அருமையான பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.